ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் தமிழ். நண்பா, நீங்கள் கேட்ட மாதிரி 2021 ரிலீஸ் ஆன ஹாரர் மூவிஸை இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்பெஷலாக வீடியோவாக போடுறோம். ஸோ நம்ம சேனலில் எப்பயுமே ஹாலிவுட் ஹாரர் மூவிஸ், சயின்ஸ் ஃபேக்ஸ் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீமான நிறைய வீடியோஸ் போடுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். நன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன மூவிஸையும் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸையும் பார்க்க போகிறோம். ரோ, நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இந்த மூவிஸில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10, வில்லிஸ் வண்டர்லேண்ட். ஒரு படம் ஃபுல்லாக ஒரு கேரக்டர் பேசாமே நடித்தா எப்படி இருக்கும்? அது ஒரு ஹீரோவாக இருந்தால் படமே வேற லெவல் தான். 2021 பிப்ரவரி 25ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படத்தை கெவின் லூயிஸ் எடுத்திருக்காரு. 4 மில்லியன் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் 418 மில்லியன் எடுத்து கொடுத்துருக்கு. அப்படின்னு இந்த படத்தோட ஸ்டோரி இருக்கும். படத்தோட எண்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஒரு காரில் போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில கார் பிரேக் டவுன் ஆயிருது. ஸோ பக்கத்தில் இருக்க மெக்கானிக்ட கொடுத்தா அவர் $1000 கேட்குறாரு. ஸோ இவ்வளோ பணம் நம்மள்ட்ட இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ அந்த மெக்கானிக் பக்கத்தில் இருக்க ஒரு பணக்காரர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த பணக்காரர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்தில் வில்லிஸ் ஒண்டர்லேண்டு ஒரு பார்க் இருக்கு, அந்த பார்க்கை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் கிளீன் பண்ணீங்கன்னா காலையில் உங்கள் கார் ரெடியாக இருக்கும் அப்படின்றாரு. ஒரு பார்க்கை கிளீன் பண்ணால் எப்படி நம்ம கார் ரெடியாகும்னு சந்தேகத்திலே உள்ள போறாரு நம்ம ஹீரோ. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பயங்கரமான பார்க்கா இருக்கணும். ஸோ இந்த ஒண்டர்லேண்ட்ல இருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிப்பாரு, அந்த ஒண்டர்லேண்ட்ல எந்த அமானுஷம் இருக்கு அப்படின்னு இந்த படத்தோட கதை. ஸோ நீங்க மூவியை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஸ்டோரினா, ஹைக்கிங் போற ஒரு சில பெண்கள் அவங்க மலையில ஏறப்ப ஒரு சில பேர் சொல்றாங்க, இந்த சைட்ல போயிடாதீங்க, இங்கிட்ட பல மனிதர்கள் வித்தியாசமா மக்களை திங்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் ஆமான் தலையாட்டி போட்டு அதே சைடில் இந்த பெண்கள் போயிடுறாங்க. போனவங்க நல்லா வசமாகவும் மாட்டிக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்தா அந்த குழுவில் இருக்க ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணோட அப்பா தன்னோட மகளை தேடி மறுபடியும் அந்த மலைக்கே போகிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே அந்த மனிதர்கள்ட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லை மாட்டிக்கிட்டாங்களான்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நம்பர் 8, ஃபாரெவர் பேர்ட்ஸ். இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலைங்க. இது July 2 தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ஜோட எல்லா சீரீஸுமே பயங்கர ஹிட்டு. அதில் 4 சீரீஸ் வந்திருக்கு. மொதல் சீரீஸே டிவி சீரீஸ் தான். அதுக்கு அடுத்த சீரீஸோட கதை என்னென்னா, ஒரு நாட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அந்த ஃபெஸ்டிவல் எப்படின்னா, யார் யாரை வேணால் கொலை பண்ணிக்கலாம், ஒரு கேஸ் கிடையாது, ஆம்புலன்ஸ் இல்லை, போலீஸ் இல்லை, யார் யாரை வேணால் கொலை பண்ணிக்கலாம், யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. இந்த ஃபெஸ்டிவலில் ஒரு குடும்பம் தெரியாமல் வந்து மாட்டிப்பாங்க. அந்த குடும்பம் எப்படி தப்பிப்பாங்கன்னா அந்த பரிசு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீரீஸும் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த டைரக்டர் சொல்லியிருக்காங்க, இந்த சீரீஸ் அந்த சீரீஸை விட பயங்கரமாகவே இருக்க போதுன்னு. ஸோ ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. இந்த படத்தை ஷெரி அண்ட் ராபர்ட்னு ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் April 29, 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட குழந்தை ரெண்டு மூணு பேருமே ஒரு பங்களாவுக்கு போறாங்க கிராமத்துல. அந்த கிராமத்துல இருக்க பங்களால ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு ஒரு பயங்கர சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கும் நடக்குதான்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ ரொம்பவே ஹாரராக கொண்டு போயிருக்காங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு திக் திக் நிமிடங்களோட தான் இந்த படத்தை ஓட்டியிருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்பவே ஹாரராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. Number 6, The Night Owl. Sorry, இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலங்க. July 15, 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் டேவிட் பிரக்னர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி ஓரளவு என்ன தெரிய வருதுன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு
பங்களால இருக்காங்க. அதுல வந்து ஹஸ்பண்ட் ஒரு மர்மமான முறையில இறந்துடுறாரு. ஸோ மனைவி வந்து விதவி ஆயிடுறாங்க. இந்த நேரம் பார்த்தா அவங்க கனவுல எப்பயுமே தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு தீய சக்தி மாதிரி வந்துகிட்டே போறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ என்ன பண்றது ஏது பண்ணுறது தெரியாம இவர் வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அவரோட ஹஸ்பண்ட் ஒரு ஆராய்ச்சியாளர். ஸோ இவங்களும் அதே மாதிரி ஆராய்ச்சி பண்றாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் வச்சிருந்த அந்த ஆராய்ச்சி பொருள் எல்லாம் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் தான் இந்த படமே சூடு பிடிக்குது. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாரு. நம்பர் 5, மைக்கேல் சாவ்ஸால் எடுக்கப்பட்ட காஞ்சூரிங் த டெவில் மேட் மீ டு ஈட். இந்த படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 49 மில்லியன் பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆன இந்த படம் 116 மில்லியன் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிருக்கு. அப்படின்னு இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாமா? மைக்கேல் சாவ்ஸ் எப்பவுமே ஹாரர் மூவிஸ் எடுப்பார். இருந்தாலும் ஜேம்ஸ் வானோட சின்ன ஒரு பர்சன்ட் கம்மி தான். இருந்தாலும் இந்த படத்தில் ஜேம்ஸ் வானையே தூக்கி சாப்பிட்ருக்காருனா சொல்லணும். அப்படின்னு இந்த படத்தோட ஸ்டோரினா எப்பவுமே அட்வென்ட் பிளாரைன் எப்பவுமே பேயை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் பேய் தான் அவங்கள ஓட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு பையன் பேயால் மாட்டிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு களை இறங்குறாங்க ஆட் மற்றும் லாரைன். ஸோ இந்த இதில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கிளைமேக்ஸில் தான் தெரிய வருது அது பேயா இல்லை வேற ஏதாவது ஒரு அமானுஷ விஷயமானு. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 4, ஹாலோவின் கில்ஸ். எந்த படமும் இன்னும் ரிலீஸ் ஆகலைங்க. அக்டோபர் 15, 2021 தான் எந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஹாலோவினோட எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட்டு. அதில் 11 பாட்டு வந்திருக்கு. 11 பாட்டுமே பயங்கர ஹிட்டு. இந்த பாட்டு வந்து 12வது பாட்டாக சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஹாலோவினோட பாட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ்ன்றாங்க. முடிய போட பாட்டை சும்மாவை எடுத்து வச்சுருப்பாங்க, சும்மா ஆக்ரோஷமாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு தாத்தா அவரோட மகள் பேத்தி இவங்க மூணு பேருமே மைக்கேல் மியர்ஸ்ன்ற ஒரு சைக்கோ கில்லர்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மைக்கேல் மியர்ஸ்லேருந்து இவங்க மூணு பேர் எப்படி தப்பிப்பாங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 3, மேலிக்னன்ட். ரொம்பவே வித்தியாசமான பேர் இருக்குல்ல. ஆனால் இந்த படத்தோட டேரக்டர் யார் தெரியுமா? ஜேம்ஸ் வான் தான். காஞ்சூரிங் சீரீஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ காஞ்சூரிங் சீரீஸ்லேயே பயங்கரமான ஒரு பாட்டாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் என்ன ரிலீஸ் ஆகிற 10 செப்டம்பர் 2021 தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, ஓரளவு ட்ரெய்லரில் பார்த்தா ரெண்டு பெண்கள் ஒரு பயங்கரமான கிரியேச்சர்கிட்ட போட்டி போட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரியேச்சர்ட்டு வந்து தப்பிப்பாங்களான்னு இந்த ஸ்டோரியாக இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரிலீஸ் ஆனால் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 2, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரம் த புக் ஆஃப் சா. சாவோட 7 சீரீஸ் இருக்குது, அதில் 8வது சீரீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த படம் மே 14 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்க்காதவங்க போய் சீக்கிரம் பார்த்துக்குங்க. சாவோட 7 சீரீஸுமே இட்டு, இது அது நம்பர் 8. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்னவாக இருக்கும்னு கெஸ் பண்ணால், சாவோட எல்லா சீரீஸுமே சைக்கோ கில்லராக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு ஆளாக இருக்காங்க. ஸோ இதில் பிக்கோட உருவத்தில் இருக்க ஒரு சைக்கோ கில்லர் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான். அவனை வந்து ஒரு ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலைங்க. இது 2020 ரிலீஸ் ஆக வேண்டிய படம், பட் கொரோனானால இது 2021 தள்ளியிருக்காங்க. பட் என்ன டேட்டுன்னு சொல்லல. டெரிஃபியரோட முதல் பாட்டில் அந்த சைக்கோ கில்லர் கோமாளி வடிவத்தில் இருப்பான். அவன் ஏன் கொள்றான், எதுக்கு கொள்றான்னு தெரியாமையே கதையை முடிச்சிருப்பாங்க. என்ன இந்த பாட்டில் என்ன சொல்லுவாங்க, அவன் எதுக்கு கொள்றான்றது கதையை சொல்ல போறாங்க. அப்புறம் என்ன, ஆனால் கொஞ்சம் ஹாரராக எடுக்கிறதா சொல்றாங்க. ஸோ என்னன்னு தான் பார்த்துருவோமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவிஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.